பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர் இங்க வந்து பேசுனதுல வந்து நிறைய பேர் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்க குறைகளை மட்டும்தான் சொல்லிருக்கீங்க. அதிமுக செய்த சாதனை யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. நானும் எவ்வளவு கேட்டு பார்த்தா நீங்க வந்து யாருமே சாதனை சொல்ல மாட்டேன்றீங்க. அதிமுக செய்த சாதனை யாராவது சொல்றீங்களா? இங்க எதுவும் இல்லையாமா சாதனை? சரி, ஏமா உங்களுக்கு எல்லாம் ஆடு எல்லாம் கொடுத்தாங்களா? எவ்வளவு பேர் ஆடு வாங்குனீங்க? இலவச ஆடு இல்லையா? ஆடும் கொடுக்கலையா? வீடு கொடுக்கல. சரி, ஆடு யாருக்கு கிடைச்சிச்சு? இங்க ஆடு எல்லாம் இந்த இலவச ஆடு எல்லாம் அண்ணா திமுக காரங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சா? சரி, இந்த சூழல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுன்றது. அதே மாதிரி இங்க நிறைய தூய்மை பணியாளர்கள் எல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அவங்களுக்கு வந்து பல வருடங்களாக வந்து அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கேட்டுட்டே போராடிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதமான சம்பள உயர்வும் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் செய்யல. மா தூய்மை பணியாளர்கள், உங்களுக்கு நான் இங்க இந்த இடத்துல இருந்து வாக்குறுதி கொடுக்குறேன், நீங்க கேட்டிருக்க கோரிக்கை, அதாவது உங்களை டெம்பரரியா நீங்க வேலை செய்றீங்க பர்மனன்ட் பண்ணுன்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்பள உயர்வும் கண்டிப்பாக கழக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு செய்து தரப்படும் என்று இங்க நான் நம்பிக்கை கொடுக்குறேன். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கோம். இப்போ திருப்பி இங்க தேர்தல் வருது. தைரியம் இருந்தா அந்த அதிமுக கோவிந்தசாமிய இந்த இடத்துல சீட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ வேட்பாளரா நிக்க சொல்லுங்க, அவர் தோப்பாரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் தோல்வி சொல்ல, அவங்க கட்சிக்காரங்களே வந்து அந்த ஆள தோல்வி அடைய செய்வாங்க. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர்.